Ogni 20.000. சரி, இன்றைக்கு நான் பார்க்க போற ஹெடிங் வந்து எரர் ஹேண்ட்லிங். அதாவது எவ்வாறு வழுக்களை எவ்வாறு கையாளுது. வழுக்கல் என்று சொல்லும் பொழுது பிள்ளை, வழுக்கல் என்று சொல்லும் பொழுது என்னென்று சொன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இவர் அனுப்புனர், இவர் சென்டராக இருக்கட்டும். இவர் வந்து என்ன, ரிசீவர். இவர் தரவண்ட அனுப்புறார், இவர் தரவண்ட என்ன சொல்ல அனுப்புற தரவை இவர் பெறார்னு சொல்லுவோம். இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம், இந்த அனுப்புனரால வெளியிடப்படுற தரவு என்ன வடிவத்தில் காணப்படும், என்ன வடிவத்தில் இவர் தரவு வெளியிடப்படும், அதற்கு நீங்கள் புரிவினை. அனுப்புனர் தரவை பெறுநருக்கு அனுப்பும் பொழுது தரவை என்ன வடிவத்தில் அனுப்புவார்? விரைவா செக் பண்ணுங்க. இல்ல, ஓகே, குட். பிட் வடிவத்தில் அனுப்பப்படும். என்ன வடிவத்தில் அனுப்பப்படும்? பிட் வடிவத்தில் அனுப்பப்படும். ஆகவே இந்த சென்டர் ரிசீவர் சென்டர் டிவைஸ் ஆல வெளியிடும் பொழுது தரவு என்ன வடிவத்தில் போகும்? பிட் வடிவத்தில் அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் என்னதான் போட்டோ ஒன்றை டிரான்ஸ்ஃபர் பண்ண அழிஞ்சதுதான், இமேஜ் ஒன்றை போட்டோ ஒன்றை டிரான்ஸ்ஃபர் பண்ண அழிஞ்சதுதான், என்ன ஒரு டாக்குமெண்ட், என்ன ஒரு தரவு ஒன்றை டிரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் இந்த டிவைஸால தரவு வெளியிடும் பொழுது பிட் தரவாக தான் வரும். ஆகவே இவருக்கு யோசிச்சு பாருங்க, இவருக்கு என்ன தரவு கிடைக்கும்? அப்ப இவருக்கு எவ்வகையான தரவு கிடைக்கும்? இதை அனுப்புற தரவு தானே கிடைக்கும். ஆகவே இவருக்கு கிடைக்கிற தரவு என்ன இருக்கும்? பிட் அருக்கு. இவருக்கும் கிடைக்கிற தரவு என்ன இருக்கும்? பிட் தரவு யாருக்கு? சரியா, என்ன தரவா இருக்க போற? பிட் தரவாக இருக்க போற. பிள்ளைகள் நான் பேசுற விலங்கு தானே? வீடியோ ஸ்டாப் ஆயிட்டு நீ செக் பண்ணுங்க. அப்ப குயிக்க நான் பேசுற விலங்கு தானே? ஆகவே அனுப்புனரால அனுப்புனர் அனுப்புற அனுப்புனரால தரவு பிட் வடிவத்தினால் வெளியிடப்படும். ரிசீவர்கிட்ட கிடைக்கிற தரவும் பிட் வடிவிலாம் இருக்கும். அது தெரியும் உங்களுக்கு, என்னதான் போட்டோ அனுப்பினாலும் டெக்ஸ்ட் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். டேட்டா செக்மெண்டாக மாறும், அடுத்தது பேக்கெட்ஸாக மாறும், அடுத்தது ஃப்ரேமாக மாறும். ஃப்ரேம் என்ன செய்யும்? பிட்டாக மாற்றப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அதே மாதிரி தான் பிட் பிட் வந்து ஃப்ரேமாக மாறும், ஃப்ரேம் பேக்கெட்டாக மாறும், பேக்கெட்ஸ் என்ன செய்யும்? செக்மெண்டாக மாறும், செக்மெண்ட் என்ன வரும்? டேட்டாவும் மாறும், டேட்டாவும் மாறும், நமக்கு காட்சிப்படுத்தப்படுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இவர் எப்படின்னு சொன்ன பிள்ளையே, இந்த பழுக்கள் ஏற்படுத்தப்படுறன்னு சொல்லக்கிட்டாக இவர் இப்ப அனுப்புனர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியான ஒரு தரவு அனுப்புறாருன்னு சொல்லுது. எப்படியான ஒரு தரவு? 10110 தரவு உண்டு, சென்டர்ல இருந்து ரிசீவர்ல போகுது. போனா இவர்கிட்ட எப்படி, இவர்கிட்ட தரவு எப்படி இருக்கணும்? 10110 காணப்படல் வேண்டும். எப்படி இருக்குன்னு சொன்னா இவருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ட்ரெயின் பொட்டி மாதிரி தான். என்ன ட்ரெயின் தெரியும் உங்களுக்கு? என்ன அப்ப என்ன அது எவ்வாறு என்ன ஓர்டரின் பிரகாரம் தரவு வந்துச்சோ நாம் அனுப்பினோமோ அதே ஓர்டரின் பிரகாரம் அதே ஸ்பீட் அடிப்படையில வந்து கொண்டிருக்கணும். இந்த தரவு அனுப்புன தரவுல இருந்து பெறுநர் தரவு மாற்றம் அடையப்பட்டால், அனுப்புனர் தரவுல இருந்து பெறுநர் தரவு மாற்றம் அடையப்பட்டால் அது தரவு என்ன? அனுப்பப்பட்ட கிடைக்கப்பெற்ற தரவுல வழுக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், அனுப்புனர் இப்ப நான் இது ஏன் விடுத்த பிட்னெல்லாம் பேசினேன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆள் வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண, ஒரு ஆள் போட்டோ ஒன்ற டிரான்ஸ்ஃபர் பண்ற, போட்டோ ஒன்ற டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பிட்டா தான் வரும். இவர் கிடைக்கிறது மேலே தான் இருக்கும், பிட்டா தான் இருக்கும். போட்டோ எப்படி பிட் ஆகுதுங்கிற லேஸ்ல பாத்திருப்பீங்க, பிட் எப்படி போட்டோ மாறுங்கிற விடையும் லேஸ்ல பாத்திருப்பீங்க. லேஸ் நான் பார்ப்போம். சரி, நான் பார்ட் ஒன் செய்யும் பொழுது லேஸ் சொல்லி தரணும். எப்படி அந்த பார்ட் ஒன் கல்வி எப்படி செய்ய செய்யும் பொழுது அதை பார்ப்போம் நான். சரியா, டியூட்டர் ஒன்று தயாரிஞ்சு கொண்டிருக்கேன்னு பார்ப்போம், முடிஞ்சதுன்னா சரி. சரி, ஓகே. அப்ப இப்படி அனுப்பப்பட்ட தரவு
For example, இவ்வாறு காணப்பட்டுச்சு, இவ்வாறு மாற்றப்படுது என்று சொன்னால் இவர் என்னென்று தெரியும் உங்களுக்கு? இவர் என்ன, இவர் இவர் என்னென்று சொல்லுங்க? இவர் எரர், வலு. கிடைக்கப்பெற்ற தரவுல என்ன இருக்கு? வலு காணப்பட்டிருக்கு, வலு இருக்கு. இந்த வலு ஏற்படுற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. என்ன நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு? அவனோட டேட்டா என்ன, டேட்டா வித் ஒரு காரணமா, என்ன பேண்ட் வித் ஒரு காரணமா இருக்கலாம், என்ன இன்னும் ஒரு டேட்டா அவனுடைய என்ன ஓவலப் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி நாம அந்த காரணம் பேசும்போது பார்ப்போம், சரியா எப்படி இருக்க முடியும். ஆகவே இதான் வலுண்டு, தெரியும் வலு. வலுவை ஏன் இனங்காணும்? அடுத்த பிரச்சனை இருக்கு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளை. இந்த வலுவை ஏன் இனங்காணும் என்று சொன்னால், அனுப்பப்படுற தரவு சரியான தரவு என்பதை என்ன செய்யணும், உறுதிப்படுத்தும். வலுவை ஏன் வலுவ இனங்காணும் எதில் என்று சொன்னால், டிசிபி கனெக்ஷன்ல இந்த புரோட்டோகால், அதாவது ரிலையபிள் கனெக்ஷன், ரிலையபிளான நம்பகத்தன்மையான தரவு தொடர்பாடல தான் வலுக்கள் இனங்க அனுப்பப்படும். சொல்ற விஷயம் அதான் முக்கியமான பாயிண்ட். நோட்ஸ் இல்லாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? கொஞ்சம் நில்லுங்க, நான் எந்த நோட்ஸையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அதை பிடிஎஃப் நான் இப்போதைக்கு ஷோ பண்ணல, நான் பார்ப்போம், நான் விளங்கப்படுத்துறது கூட பார்ப்பா, தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வலுக்கள் ஏன்னு சொல்லுங்க. யூடிபியில நமக்கு தேவையில்லை, யூடிபி வலுக்களை ஹேண்டில் பண்ணி திருப்பி இங்க இருந்து எடுத்து திருப்பி இங்க இருந்து வர்றது கூட இன்னும் ஒரு ஒரிஜினல் டேட்டா வந்து போயிடுச்சு வந்துடும். ஆகவே நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஏழுமாக இருந்துச்சுன்னு சொன்னா, தரவு பரிமாற்றத்தின் போது, தரவு பரிமாற்றத்தின் போது ஏற்படும் வலுக்கள் இனங்காண்பது நம்பகத்தன்மையான தரவு தொடர்பாடலுக்காக, நம்பகத்தன்மையான தரவு தொடர்பாடலுக்காக என்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியாப்பிள்ளேன், நம்பகத்தன்மையான தரவு தொடர்பாடலுக்காக வேண்டித்தான் என்ன நடக்குது, எரர் ஹேண்ட்லிங் மேற்கொள்ளப்படுது, சரியா? அடுத்த வந்து பாத்தீங்க என்று சொன்னா, இந்த எரர் ஹேண்ட்லிங் பாத்தீங்க என்று சொன்னாப்பிலேயே, இந்த எரர் ஹேண்ட்லிங் டேட்டா லிங்க் லேயர்ல மேற்கொள்ளப்படும், என்ன டேட்டா லிங்க் லேயர்ல மேற்கொள்ளப்படும், சரி ஓகே. இப்ப நான் பேசினதுல சமரி சொல்றேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? அனுப்புநரும் பெறுநரும் தரவு தொடர்பாடல ஈடுபடுறன்னு சொன்னா, இரண்டு பேரும் பைனரி தரவுகளாலே தரவு தொடர்பாடல ஈடுபட முடியும். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது, அனுப்பப்பட்ட தரவானது பெறுநருக்கு அவ்வாறு கிடைக்கப்படுதல் வேண்டும். கிடைக்கப்பெற்ற தரவில் பிட்டில் ஏதாவது ஒன்று மாற்றம் அடைந்திருந்தால், அது நம்பகத்தன்மையான தரவு தொடர்பாடல் அன்று. ஆகவே நம்பகத்தன்மையான தரவு தொடர்பாடலை உறுதிப்படுத்துவதற்கு, நம்பகத்தன்மையானத்தை உறுதிப்படுத்துவதற்கு எரர் ஹேண்ட்லிங் அவசியமாகும், சரியா? யார் ஒரு ஆள் சட் பண்ற, சரியா? அமீரலி என்ன சட் பண்ணி இருக்கிறீங்க? சகோதரா என்ன ப்ரெஸ் பண்ண பட்டுட்டோம், CHIJHIVC என்ன அடிச்சிருக்கீங்க, சரியா? சரி ஓகே. ஆகவே நான் சொன்னதுல யாருக்கும் ட்ரபிள் இருக்கா? யாருக்கும் பிரச்சனை இருக்கு? நான் சொன்ன விடயங்கள் யாருக்கு ட்ரபிள் இருக்கா? ஆகவே நம்மட சிலபஸ்ல இருக்கிறது என்னன்னு சொன்னால், நம்மட சிலபஸ்ல இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால்,
பெறுநர் தரவுகளை பெறும் பொழுது ஒரு பிட் மாத்திரம், ஒரு பிட்டில மாத்திரம் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டால் அவற்றினை இனங்காண்பதற்குரிய ஒரு முறை தான் நாம் பார்க்க போறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இவர் இவ்வாறு அனுப்பப்பட்ட தரவுகள் இப்படி ஒரு பிட் மாத்தினா கண்டுபிடிக்கலாம். ரெண்டு பிட் மாறுதுன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி என்ன செய்யுது, 1 0 1 மாறிட்டு, 1 1 0 1 மாறப்பட்டு நாம் அனுப்பின தரவு என்ன, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. பேசின வரைக்கும் அனுப்பின தரவு இவர் 1 1 1 0. அவ இங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறிட்டாங்க. ஆகவே நாம் இவட என்ன பேச போறோம் என்று சொன்னால், ஒரு பிட் மாறினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பிட் மாறினா மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இத ஒன்றுக்கு மேற்பட்ட பிட்கள் மாற்றம் அடைந்தால் அவரை சொல்லுவோம் பர்ஸ்டர் என்று. என்னென்ன சொல்லுவோம், அவரை பர்ஸ்டர் என்று சொல்லுவோம். சரியா? எழுபடா, நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட பிட்கள், சரிய பிள்ளைகள், சரி ஓகே, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து. ஆகவே இதுல வந்து பாத்தீங்கன்னு மிக முக்கியமானது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படி. நான் இதை இடையோட முடிக்கி விடலாம், நாம மிக நேரண்ட நேரம் எடுக்கத்தவர்களை இவரை விளங்கப்படுத்துறதுக்கு. ஆகவே அந்த டியூட்ல இவர் இருக்காது. ஒன்றுக்கும் பெறப்பட்ட தரவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிட்கள் மாற்றம் அடையப்பட்டிருந்தால் அதை பர்ஸ்டரர் அல்லது கரப்டட் என அழைக்கப்படும். பர்ஸ்டரர் அல்லது கரப்டட் என அழைக்கப்படும், அது உங்களுக்கு தெரியும். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்களா, பர்ஸ்டரர் அல்லது கரப்டட் என அழைக்கப்படும். சரியா பிள்ளை? சரி ஓகே. இப்ப வேற யாருக்கு டவுட் இருக்கா, இப்ப பேசின விஷயத்துல யாருக்கும் டவுட் இருந்தா உடனே செக் பண்ணி கொள்ளுங்க, நான் அதன் பிரகாரம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி தரேன். சரியா? சரி ஓகே. ஆகவே நாம இந்த படிக்க போறோம் என்னன்னு சொன்னா, அப்ப சமநிலை சோதனை. அப்ப சமநிலை சோதனைனா என்னன்னு பார்ப்போம். சரியா? சமநிலை சோதனை ஏன் எரர் ஏற்படுத்தப்படுதுன்னு பார்த்துட்டோம். சரியா? பார்ப்போம். அடுத்து பார்க்க போறோம் பெரிட்டி செக். சரியா? பெரிட்டி செக் பார்க்க. இந்த சமநிலை சோதனை என்று சொல்றது என்ன என்று சொன்ன, முதலாவது அனுப்பப்பட்ட தரவுல காணப்படுகின்ற தவறுகளை இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு எளிய நுட்பம், மிகவும் எளிய ஒரு நுட்பம் தான் பெரிட்டி செக்.
ஆனா இப்படி சொல்லல என்னன்னு சொன்னா வலுக்கலை இடம் காண்பதற்கு பெரிட்டி செக் மட்டும் பயன்படுத்தல நம்ம சிலபஸ்ல இருக்கிறத பெரிட்டி செக் மட்டும் சரியா இப்ப டம்மி செக்லாம் இருக்கு பர்ஸ்டர் கண்டுபிடிக்கிற செட் படம் இருக்கு நிறைய இருக்கு ஆனா நம்ம சிலபஸ்ல இருக்கு சின்ன அடையாளமா சின்ன ஒரு அறிமுகத்தை மட்டும் செய்திருக்காங்க பெரிட்டி செக் மட்டும் சரியா இது கொஞ்சம் சில பிள்ளைகள் அந்த குழம்பி குழம்பி இருக்கிறதாலே 2020 ஆண்டு பாஸ்போர்ட்ல ஒரே ஒரு தரம் ஃபர்ஸ்ட் டைம் பேசினதுக்கான மட்டும்தான் இதை படிப்பீங்க இல்லை படிப்பிக்க மாட்டோம் அதை சரியா சரி ஓகே எளிய நுட்பம் மிக இலகுவாக ஒரு பிழையை அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதா பெரிட்டி செக் இவர் வந்து ரெண்டு விதத்துல இருக்கு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இவர் ஒன்று ஓட் பெரிட்டி செக் ரெண்டாவது ஈவென்ட் பெரிட்டி செக் சமநிலை சோதனை இரட்டை சமநிலை சோதனை ஒற்றை சமநிலை சோதனை இரட்டை சமநிலை சோதனை சொல்றோம் ஒற்றை சமநிலை சோதனை இரட்டை சமநிலை சோதனை ரெண்டு விதமாக சொல்ல முடியும் சரி ஓகே இப்ப நாம பார்ப்போம் என்ன விரைவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைங்க ஒட் பெரிட்டி செக் என்னன்னு பார்ப்போம் ஒட் பெரிட்டி செக் என்னன்னு பார்ப்போம் சரியா சரி ஓகே ஆகவே நான் அழிக்கனா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க ஒட் பெரிட்டி செக் என்னன்னு பார்ப்போம் சரியா ஆகவே அடுத்த ஹெடிங் பார்க்க போறோம் ஒட் பெரிட்டி செக் என்ன சரியா உங்களோட கேள்விகள் எல்லாம் இருக்கும் கேள்வி எல்லாம் வச்சிருப்பீங்க நான் கேட்கிற டைம்ல போஸ்ட் பண்ணுங்க இப்ப போஸ்ட் பண்ணாம ஒட்பெரிட்டி செக்னா நான் பார்ப்போம் பார்ப்போம் நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்ன மிக இலகுவாக இருக்கும் சொல்ற மெத்தட நீங்க கேப்சர் பண்ணிக்கொள்ளுங்க சரி சரியா சரி இந்த ஒட்பெரிட்டி செக்கா இருக்கட்டும் இவன் பெரிட்டி செக்கா இருக்கட்டும் சரியா அதாவது அதுல தரவு பரிமாற்றத்தில் காணப்படுற பிக்கல்ல யாது காணப்படும் வன்களும் காணப்படும் சீரோக்களும் காணப்படும் தரவு பரிமாற்றத்தில் காணப்படுகிற அந்த தரவுல வண்ணும் காணப்படும் சீரோவும் காணப்படும் இந்த பெரிட்டி செக்ல வண்ண அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் டிசைன் பண்ணப்பட்டது வண்ண அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் உருவாக்கப்பட்டது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க 1001 இருக்கு இப்படி ஒரு தரவு வந்து பரிமாற்றப்படுது பொதுவா எட்டு பிட் பயன்படுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 5, 6 என்ன இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஒட்பெரிட்டி செக் பார்க்க போறோம் ஒட்டுன்னு சொல்றது என்ன ஒற்றை ஒற்றை சமநிலை சோதனை சரி ஒட்பெரிட்டி செக் சொல்றது என்னன்னு சொன்னா ஒட்பெரிட்டி செக் நுட்பத்தின் அடிப்படையில தரவு பரிமாற்றம் மேற்கொள்ளும் பொழுது எப்பொழுதும் வன்கள எண்ணிக்கையை ஒற்றை எண்ணாக பேணும் ஒற்றை எண்ணாக பேணும் இந்த விஷயம் உங்களுக்கு போதும் ஒட்பெரிட்டி செக் நான் திருப்பி சொல்றேன்னு பாருங்களா சமையல் சொல்றேன்னு பாருங்க சும்மா லேசா பேசி விடுறேன் ஒட்பெரிட்டி செக்கா இருக்கட்டும் இவன் பெரிட்டி செக்கா இருக்கட்டும் இரண்டிலையும் தரவு பரிமாற்றம் நிகழும் பொழுதும் வண்ண அல்லது சீரோ தரவு தான் பரிமாற்றப்படும் அது நார்மலான விஷயம் நான் பேசிட்டு இரண்டு சமநிலை சோதனைகளும் வன் தரவு பரிமாற்றத்தில் காணப்படுற தரவுகள் வன்களை அடிப்படையாக கொண்டு வன்கள் எண்ணிக்கை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு அது ஒரு விஷயம் ஒட்பெரிட்டி செக் சொல்லும் பொழுது ஒட்பெரிட்டி செக் நுட்பத்தின் அடிப்படையில் தரவு பரிமாற்றத்தின் தரவு பரிமாற்றம் மேற்கொள்ளும் என்று சொன்னால் அந்த தரவுல காணப்படுற வன்கள் எண்ணிக்கை எப்பொழுதும் வண்ண ஒற்றை எண்ணாக காணப்படும் ஒற்றை எண்களாக காணப்படும்
அது அர்த்தம் என்னன்னு சொன்ன இப்ப இதை கொஞ்சம் பாருங்க, நல்லா உற்று நோக்கி கொள்ளுங்க. இதுல இருக்க வண்ணத்தின ரெண்டு இருக்கு, இதுல இருக்க வண்ணத்தின ரெண்டு இருக்கு. இப்ப இவர வண்ண ஒற்றைனா மாத்தும், ஒற்றைனா மாத்தினா உங்களுக்கு வண்ண போட்டு இப்ப ஒற்றைன் தானே மூணு வந்துடுச்சு சரியா. சம்டைம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன், ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ என்ன ஜீரோ ஒன் ஜீரோ இப்படி ஒரு தரவு பரிமாற்றம் நடக்குது. ஆட்மெரிட்டி செக்ல இப்படி ஒரு தரவு பரிமாற்றம் நடக்குது. இதுல காணப்படுற வண்கள் எண்ணிக்கை எத்தனை மூணு, வண்கள் எண்ணிக்கை எத்தனை மூணு, மூணு என்று சொன்னால் மூணு என்று சொன்னால் இப்ப இதுல வண்ல எண்ணிக்கை மூணு தானே இல்ல, மூணு என்று சொல்ற ஆட்மெரிட்டி செக் சொல்றதால இவர் முன்னுக்கு என்ன அனுப்பிட்டு ஜீரோ அனுப்பிட்டு முன்னுக்கு என்ன தெரியும். இப்ப இதுல வர வண்கள் எண்ணிக்கை நீ பாருங்க, இதுலயும் மூணு இதுலயும் என்ன மூணு. ஆகவே கொஞ்சம் நோட் பண்றது கொஞ்சம் டைம் கேட்குறீங்க சரி ஓகே. ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு எத்தனை நிமிடம் சரியா, ஒரு ரெண்டு ஒரு நிமிடம் மட்டுமா, ஒரு ரெண்டு நிமிடம் நோட் பண்ணுங்க குயிக்கா. சரியா சரி ஓகே. ஆகவே மீண்டும் நான் சமரி பேசுறேன் பாருங்க. அப்ப ஈவன் பெரிட்டி கேக்கும் உங்களுக்கு விளங்கிருக்கு, எதையுமே ஞாபகம் வச்சுக்கொள்ள எங்க பிள்ளைங்க அப்படி இப்படி அதை அதை போட்டு இதை போட்டு கொப்பியை போட்டு என்ன மைண்ட போட்டு இதுல சீரோ பத்தி பேசிடாங்க, சீரோ பண்ணையும் போட்டு பேசிட்டு புலம்பிட்டுருவீங்க. லேஸ் என்ன நான் சொல்றதா விலகுவானது உங்களுக்கு, ஒட்பெரிட்டி கேக்குன்னு சொன்னாலும் சரி ஈவன் பெரிட்டி கேக்குன்னு வண்களை மட்டும்தான் இப்படி அமைக்கிறோம் அவ்வளவுதான். ஒட்பெரிட்டி கேக்கின் போது தரவு பரிமாற்ற நிகழ்வு என்று சொன்னா அதுல காணப்படுற வண்கள் ஒற்றையனாக காணப்படும். ஆகவே இந்த இதுல காணப்படுற வண்களை கூட்டுங்க, ஒற்றையனாக காணப்படுது முன்னுக்கு வண்ண போட்டுரும். அப்ப சாரி ரெட்டைனாக காணப்படுது, ஒற்றையனா மாத்திரம்னா முன்னுக்கு வண்ண போடுறோம் சரியா. இப்ப இவரை பாத்தீங்க என்று சொன்னாப்லேயே இவரை பாத்தீங்க என்று சொன்னா இவரை பாத்தீங்க இப்ப ஜீரோ முன்னுக்கு ஒரு ஜீரோ சாரி சாரி ரெண்டு வண்டு இருக்கு மூணு வண்டு இருக்கு மூணு வண்ணண்டா. இப்ப ஒற்றை பெருத்தி சேர்க்கும்போது முன்னுக்கு என்ன செய்யும், சீரோ சேர்க்கப்படும். ஆகவே உங்களுக்கு முன்னுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த முன்னால காணப்படுற தரவு தான் பெருத்தி செக், இந்த முன்னால காணப்படுற வித்தான் இவர் என்ன செக் நடப்புற பெருத்தி செக். ஆகவே ஒட்பெரிட்டி செக் அதாவது என்ன பெரிட்டி செக்னு சொல்றது தரவு பரிமாற்றத்தை எட்டு பிட்ல காணப்படுற முதல் பிட்களை முதல் பிட் ஆனது பெரிட்டி செக்குக்காக பயன்படுத்தப்படும், சமநிலை சோதனைக்காக பயன்படுத்தப்படும் சரி அப்படியே சரி ஓகே. ஆகவே ஒட்பெரிட்டி செக், ஆகவே நான் எழுதுறதுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்பா என்ன விட வரும், ஒட்பெரிட்டி செக்கின் அடிப்படையில எழுத போனா இதுக்கு என்ன விட வரும் எழுதுங்க அப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 1101 ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு ஒரு விட அதாவது உமா இல்லாட்டி வாப்பா என்ன பிள்ளை அம்மா இல்லாட்டி வாப்பா அப்ப அப்ப என்ன சொல்றது ஜீரோ வரப்புறா அல்லது ஒன் வரப்புற பெரிட்டி செக்ல ரெண்டு அது ஒன்று பிள்ளை சொன்னா அடுத்து டைப் பண்ணி விடுறது செட்டில் விட நீ தெளிவா சரியா சொல்லணும். இவருக்கு முன்னால ஒட்பெரிட்டி செக்னா என்ன ஆன்சர் கட்டாயம் எல்லோரும் கூட சொல்லுங்க பிள்ளை அப்படின்னாதான் எனக்கு விளங்கும் உங்களுக்கு விளங்கி இருக்கா இல்லையாண்டு. ஆகவே பிள்ளைக்கு சொன்னாலும் அதை சொல்லுங்க முன் சரியா ஓகே எஸ் பிள்ளைய ஒன்று டைப் பண்ணிடுவோம் டைப் பண்ணு அண்ணா ஆசாத் கொஞ்சம் விடைய செக் பண்ணு விட போடுங்க பிள்ளைங்க தயவு செய்து விட போடுங்க அறவாசி பேர் தான் விட போட்டிருக்கிறீங்க இதுவரை ஆகவே உங்களை எல்லாருக்கும் விளங்கிடு நான் எடுத்துக்கொள்றேன். 36 பேர் விட போட்டிருக்கிறீங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆகவே ஒட்பெரிட்டி செக் என்று சொன்னால் இவர் ஒற்றை நிலை மெயின்டைன் பண்ணணும். அவ இதுல காணப்படுற வண்கள் எண்ணிக்கத்தின 4 காணப்படுது அவ முன்னுக்கு என்னத்தை கேட்கும் வண் என்று சேரும்
ஒழுங்கா பார்க்கலையா? சரி சரி, ஓகே ஓகே. இப்ப அதுக்கு தான் சொல்ற என்ன, இந்த கண்ணாடிகளை வாங்கி வாங்கி போடுங்க. சரியா? சரி ஓகே, முன்னுக்கு வன்வரும், இதுல பிரச்சனை இல்லையே. சரி ஓகே, ஆகவே அடுத்தே பார்க்கப்படும், அடுத்த சின்ன உதாரணம் அதே பார்த்துட்டு பாவோம். சரியா? இப்ப என்ன வரும்? இப்ப முன்னுக்கு